முதுமலை வனப்பகுதியில் உள்ள பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த ஆறு மாணவிகள் முதல் தலைமுறையாக 11ஆம் வகுப்பு படிக்க அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர உள்ளனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளது பெண்ணை பழங்குடியினர் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவ மாணவிகள் அதிகபட்சமாக 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயில்கின்றனர். இதுக்கு முன்னால் இந்த பிள்ளைங்களுக்கு சார் கஷ்டமா இருந்துச்சு சார். செருப்பு இல்லாம, துணி இல்லாம, சில நேரத்துல சாப்பாடு இல்லாம, பேனை இல்லாம, புக் இல்லாம, துணி இல்லாம தான் சார் எல்லாமே போகவே இருந்துச்சு சார். நம்ம நாங்க அப்படிதான் சார் வெண்ணையில படிக்கும்போது ஒரு புக்கு போடுறதுக்கு பை கூட இல்ல சார், துணியில தான் கட்டிட்டு போயிட்டு இருந்தோம் சார். முக்கட்டி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் இந்த கிராமத்தில் பள்ளி இடை நின்ற மாணவர்களை பள்ளியில் சேர்க்கும் முயற்சியில் இறங்கினார். முக்கட்டி பள்ளிக்கூடம் வந்து நடுநிலைப் பள்ளி, ஒரு 8 வரை இருக்குது. அந்த பள்ளிக்குள் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இடைநின்ற மாணவர்களை தேடி வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மாணவர்கள் இடைநின்றிருந்தாங்க. அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவங்கள படிக்க வச்சோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாணவிகள் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வீட்டில் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசும்போது சார் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பள்ளிக்கூடம் இங்கேருந்து 4-5 கிலோமீட்டர் இருக்குது, எங்களால் போக முடியலன்னாங்க. சரி வாங்கம்மா அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம், நோட் புக்கு, பேனா, பென்சிலு, கொடை, ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்து போயிட்டு வரதுக்கு வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி அந்த குழந்தைங்க வந்து 10ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றுட்டாங்க. மறுபடியும் அவங்ககிட்ட பேசும்போது நாங்கள் 11ஆம் வகுப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு அவங்க மேல்நிலைப்பள்ளியை படிக்க வைக்க நாங்கள் உதவி செய்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பகுதி மக்கள் பெரும்பாலும் அதிகபட்சமாக 8ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்க. ஸோ முதல் தலைமுறையாக இந்த குழந்தைங்க வந்து மேல்நிலைப்பள்ளிக்கு போகிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பெண்ணை பழங்குடியினர் கிராமத்தைச் சேர்ந்த 6 மாணவிகள் தாங்கள் 11ஆம் வகுப்பில் சேர உள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் முயற்சியால் தங்கள் பிள்ளைகள் 11ஆம் வகுப்பில் சேர்வது சாத்தியமாக இருப்பதாக நிகழ்ச்சியோடு கூறும் இந்த கிராம மக்கள் இந்த 6 மாணவிகளை பார்த்து கிராமத்தைச் சேர்ந்த மற்ற குழந்தைகளும் உயர்கல்வியில் சேர ஆர்வம் காட்டுவார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.